நம்ம மயில் கட்டுது. இப்ப நம்ம சங்கராமன் செய்ய போறோம்ப்பா. சங்கரா போறோம்ப்பா. இந்த இயற்கையான சூழ்நிலை இந்த கிராமத்து பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருடுமுருகு தாலுகாவில் பார்த்தீங்கன்னா எங்க கிராமத்துல இயற்கையான முறையில பாத்தீங்கன்னா சங்கரா மீன் வறுவல் செய்ய போறோம். பாத்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி சங்கரா மீன் ஃப்ரெஷ்ஷா வந்து புதுசா பிடிச்சது இது செய்ய போறோம்ப்பா. முறையா சமைக்கிறோம், செம்மையா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. சங்கரா மீனுக்கு வந்து நம்ம மசாலா போடலாம்ப்பா. நல்லா ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச சங்கரா மீன் நல்லா வாசனையா இருக்கு. மீனே பச்சை வாசனை நல்லா கொஞ்சம் இதா இருக்கு. முதல்ல இஞ்சி பூண்டு நுணுக்கிக்கலாம். நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு வறுக்க போறோம். காத்து நல்லா அடிக்குது, செம்மையா இருக்கு. வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாருங்க. போயிட்டு இருக்கோம் நம்ம நிறைய நிறைய டைம் வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க. நமக்கு போல நிறைய லொகேஷன் நம்ம ஊரை சுத்தி நிறைய இடம் இருக்கு. நான் உங்களுக்கு நிறைய காமிக்கிறேன். நல்ல பசுமையா இடம் வந்து காத்து நல்லா இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் முழுக்க இஞ்சி பூண்டு விழுதுகள் கல் உப்பு நுணுக்கிக்கலாம். மண் வாசனையா இருக்கு. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா அந்த காட்டுல பறிச்ச கருவேப்பிலை. மசாலா போட்டு பிசைஞ்சிக்கலாம்ப்பா. அடுத்து மிளகு நிறைய நுணுக்கிக்கலாம்ப்பா. மிளகு நுணுக்க மறந்துட்டோம். நாங்கள் கடையிலாம் போயிட்டு மிளகு பாக்கெட்லாம் வாங்குறது இல்லை. மொத்தமா மிளகு வாங்கி நுணுக்கி வச்சுக்கிறது. ராக் சால்ட். அடுத்து வந்து மிளகுப்பா. மிளகு வந்து ரொம்ப சளிக்கு நல்லது. நுணுக்கிய மிளகுகள், மஞ்சத்தூள், இது ஒரு கிருமி நாசினி. ஏற்கனவே வந்து மீனை வந்து மஞ்சத்தூள் நல்லா அலசியாச்சு. இப்போ திரும்ப நம்ம மஞ்சத்தூள் தேவைப்படுது. கொஞ்சமா உள்ள கிருமிகள் எல்லாமே செத்து போயிடும். பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து அரைச்ச மசாலா. இது வீட்டில் அரைச்சது கரம் மசாலா. இது மிளகாத்தூள், வீட்டிலே செஞ்ச மிளகாத்தூள். பொதுவாக பச்சை மிளகா வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாவில் உள்ள காரம் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இன்னொன்று உடம்புல உள்ள தேவையில்லாத கிருமிகள்லாம் கொண்டுடும். பச்சை மிளகாவில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ தான் நான் வந்து நம்ம மிளகாத்தூளை வந்து பயன்படுத்துகிறோம், காயை வச்சு அரைக்கிறோம். முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகா அரைச்சி குழம்புல போடுவாங்க. அப்படியே மீனில் போட்டு பிரட்டிக்கலாம்ப்பா. மசாலாவோட அப்படியே மீனை போட்டு பிரட்டிக்கலாம். கிராமத்தில் விசேஷம்னாலே இளையராஜா பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு திருமணம் நடந்துட்டு இருக்கு. அது திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப தண்ணி ஆச்சு கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். தண்ணி குடிச்சிக்கலாம். மண்பாண்டம்
மீனை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மீன் நல்லா மசாலா போட்டாச்சுப்பா பாருங்க. இது கடல்ல பிடிச்ச மீன், இது எங்க பகுதிக்கு வந்துச்சு. நல்ல இதுக்காக இந்த மீன் போடுறோம்னா, இந்த மீன் சாப்பிட்டா கண் பார்வை அதிகரிக்கும். சங்கரா மீன்ல அவ்வளோ மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கடல் மீன் அனைத்துக்குமே வந்து மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. நீங்க கடல்ல பிடிச்சி ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும். ரெண்டு மூணு நாள் ஐஸ் வச்சா கூட பரவாயில்ல, மருந்து அடிக்காம இருந்துச்சுன்னா நல்லது உடம்புக்கு. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மீனில் கண் பார்வைக்கு வந்து அதிகப்படுத்தும், கண் பார்வை அதிகப்படுத்தும், ரொம்ப சுவை அதிகமாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மீனோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்த மீனில் முள் இருக்காது, சென்டரில் மட்டும் நடுவில் மட்டும் முள் இருக்கும். மேலே வச்சு அப்படியே இழுக்கலாம். மீனை வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும்ப்பா. தண்ணியை போட்டு பொரிச்சிடலாம்ப்பா, பறிச்சிடலாம்ப்பா. வருத்தலாம்ப்பா. நல்லா மீன் நல்லா சிவந்து இருக்கு. வாசனையா இருக்குப்பா, தட்டியில இருக்கிறப்பே இந்த வாசனையா இருக்கு. தவால வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க சங்கரா மீன் வந்து கண்டிப்பா சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. சங்கரா மீன், வஞ்சர மீன், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மீன்கள். இதெல்லாம் மீனை பொறிச்சாச்சுப்பா. கருவேப்பில எல்லாரும் சாப்பிடுவாங்க. என் கூட சாப்பிடணும்னா எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, நான் எந்த இடத்தையும் தேதியும் உங்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். முதல்ல வந்து இருக்கிறத பகிர்ந்து இருப்போம். கொஞ்சம் மின்னா இருக்கு, இருந்தாலும் வயதானவங்களுக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு வயதானவங்களுக்கு. கருப்பில செம்மையா இருக்குப்பா, டேஸ்டா இருக்கு. இந்த உணவோட சுவை வந்து அவ்வளவு அருமையா இருக்கு பாத்துங்க. வேற லெவலா இருக்கு. பஞ்சு பஞ்சா வந்துருக்கு,
பார்த்தீங்கன்னா மீன் செம்மையாக வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான் வந்தது அடுப்பில். எப்படி பாருங்க, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? ம், நடுவில் மட்டும் ஒரே முள் இருக்கும், பார்த்து சாப்பிடு. சங்கரா மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மசாலா நல்லா வந்திருக்கு. இவ்வளோ அற்புதமாலாம் இருக்கு. உள்ள மண்ணுக்கு உரம் போட்டுடலாம். மீன் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சுவையாக இருக்குப்பா. எல்லாரும் வீட்டில் குடும்பத்தோடு சாப்பிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டன் அமைக்கிடுங்க. வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பகிருங்க. ஏன்னா அந்த மண்ணின் பையனான நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா பகுதியில் உள்ள இயற்கை வளங்களை உங்கள்கிட்ட காமிக்கிறோம். ட்விட்டரில் இருக்கோம், ஃபேஸ்புக்லேயும் இருக்கோம். நம்ம பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள்.